பாஜக களத்தில் எங்கே போட்டியில் இருக்கிறது, மீடியாவிற்கு பேட்டி கொடுப்பதில் தான் இருக்கிறது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கூறியிருந்தார். இதற்கு பதிலளித்த அண்ணாமலை, அதிமுகவினர் ஏசி அறைக்குள்ளேயே இருந்தால் பாஜக களத்தில் இருப்பது எப்படி தெரியும், வெளியே வந்தால் தானே தெரியும் என பதிலடி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மீடியா மூலமும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் மூலமா அப்படியே மிகப்பெரிய பரப்புறாங்க. இப்போ பெரிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி இங்கே வந்து வெற்றி பெறது மாதிரியும் அண்ணாமலைக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிற மாதிரி மொத்தமாகவே திரும்ப சொல்கிறேன், 4% 3% ஓட்டு தான் பிஜேபிக்கு. இன்றைக்கி சில பெரிய செல்வாக்கு வந்துருச்சு, ஆதரவு வந்துச்சுன்னா 10% கூட வேணாலும் 15% அதுக்கு மேலெல்லாம் தாண்டவே முடியாது. அவங்க அவ்வளோதான், 3வது இடம் தான், மாட்டுக்கிறது இல்லை, இப்போ சொல்கிற 3வது இடம் தான் பிஜேபி. ஆனால் இப்போ ஒரு புதுசாக இவங்களே கிரியேட் பண்ணுறாங்க பொதுமக்களுக்கு வந்து வந்து பிஜேபி அண்ணாமலை இன்றைக்கி பெரிய செல்வாக்காக எல்லாமே அவர் ஜெயிக்க போகிறான்னு சொல்லி இது பண்ணி இப்படி அவங்களே தயார் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒன்று தயார் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் விட்டுருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சி 38.9%, திமுக 33.4%, அதிமுக சிங்கை ராமச்சந்திரன் போட்டு 18.5%, அதே போல் நாம் தமிழர் 6.8%. இப்படியெல்லாம் ஃபோக்கஸாக இன்றைக்கு மீடியாலேயும் இந்த மாதிரி கிரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணி ஒரு ஒரு மாயை உண்டு பண்ணுறாங்க. அதிமுக இங்கே எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் வெற்றி பெற்றுக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சிக்கு 4 MLA, குறிப்பாக கோயம்புத்தூரில் ஒரு MLA இருக்கான, அதிமுக ஒரு சேர்ந்த கட்சி தான், இது எல்லாத்துக்கும் தெரியும். ஆகவே இப்படி ஒன்று வந்து கிரியேட் பண்ணி விட்டு இப்போ சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒவ்வொரு பூத்துலேயும் ஃபஸ்ட்டு ஆள் போட்டு ஆள் போடுங்க, ஆள் இருக்காங்களே ஃபஸ்ட்டு களத்தில் நாங்கள் இருக்கிறோம், இந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் களத்தில் வந்து சந்திக்க சொல்லுங்கள். இப்படி வந்து ரூமில் உட்காந்துட்டு இப்படி எல்லாம் கிரியேட் பண்ணிவிட்டு இப்படி பண்ணினா எந்த மக்களும் ஏமாற மாட்டாங்க. அதிமுகவுக்கு 18% ஆமாம் இவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பிஜேபி எங்கே போட்டியில் இருக்குது ஃபஸ்ட்டு களத்தில்? மீடியாலேயும் இதில் பேட்டி கொடுக்கறதுல இதில் தான் போட்டியில் இருக்குது. ஆகவே அதிமுக வெற்றி பெறுது உறுதி. அண்ணே, நான் இன்னைக்கு சொல்கிறேன்னே நீங்கள் குறித்து வச்சுக்கங்க. நான் எங்கேயும் போக போகிறதில்ல. June 4 என்ன 50 நாள் இருக்கிறேன். June 4 ரிசல்ட்டை கோயம்புத்தூரில் பாருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தொண்டர்கள் எல்லாம் வெளியே வந்தாச்செல்லாம் கிராமத்தில் எல்லோரும் வெளியே வந்து கட்சியில் இணைஞ்சாச்சு. எல்லோரும் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார்கள் என்று சொல்வதை விட மோடியின் பக்கம் வந்துவிட்டார். கிராமப்புறத்தில் குறிப்பாக சூலூர் பல்லடம் பகுதியாக இருக்கட்டும், எல்லா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் எல்லாம் மோடியின் பக்கம் வந்தாச்சு, நமக்கு ஆதரவு கொடுத்தாச்சு, களத்தில் வேலை செய்கிறாங்க. அவங்க ஏசி ரூம் உட்காந்துருக்காங்க. வெளியே வந்து எட்டி பார்த்தா தெரியும் அதிமுக நிலைமை என்னென்னு. ஏன்னா உண்மை தொண்டர்கள் எல்லாம், இது தேசிய தேர்தல், இது பிரதமருக்கான தேர்தல், பிரதம மந்திரி வேட்பாளரே இல்லாமல் இத்தனை நாளாக ஓட்டிட்டு இருக்காங்க. நாளைக்கு பிரச்சாரம் முடிய போகுது, இன்னும் பிரதம மந்திரி வேட்பாளரே இல்லை. அதனால் களத்தில் பார்த்தீங்கன்னா முழுமையாக அதிமுகவினுடைய வாக்கு எல்லாம் வெளியே வந்துருச்சுங்கன்னா, இது ஒரு பக்கம். இரண்டாவது பக்கம், அதிமுக ஒரு மாய உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அண்ணனாக இருக்கட்டும், மூத்த தலைவர்களாக இருக்கட்டும், மாய உலகத்தில் தான். நடுநிலை வாக்காளர்கள் எந்த பக்கம் போகிறாங்க? இன்றைக்கு நடுநிலை வாக்காளர்கள்லாம் 100% பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம், மோடி ஐயாவின் பக்கம் வந்துட்டாங்க. அதனால் அதிகமாக அதை பற்றி நான் பேசுகிறத விட, நான் ஒன்று பேசி அவங்க ஒன்று பேசி நான் ஒன்று பேசுறத விட நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் மக்கள் யார் பக்கம் இருக்கிறாங்கன்னு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.